தமிழொழி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதிக்கான அனுமதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான நிதியை விடுவிக்கும் நிதியமைச்சகம். அரசியல் மேடையில் மைத்ரிபால சிறிசேனவை கடுமையாக சாடிய ரணில். தென்னிலங்கையில் நடந்த பயங்கரம், வீதியால் சென்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் கடும் மோதல், மூன்றாக பிளவுபட்டுள்ள உறுப்பினர்கள். கல்வியமைச்சின் முக்கிய தீர்மானம். அதிகரிக்கும் மழைவீழ்ச்சி, வானிலையில் ஏற்படவுள்ள திடீர் மாற்றம். நீச்சல் தடாகத்தில் மூழ்கி தம்பி உயிரிழப்பு, அண்ணன் ஆபத்தான நிலையில். தொடர்பின விரிவான செய்திகள். வாகன இறக்குமதிக்கான அனுமதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சிகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலை இலக்கு வைத்து இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கும் நிலைக்கு ஒரு அரசாங்கம் நாட்டை மீண்டும் விட்டு செல்ல முடியாது. தற்போது வாகனங்களை தவிர ஏனைய அனைத்து கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டன. வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் கட்டம் கட்டமாக நீக்கப்படும். முதல் காலாண்டில் வணிக நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களுக்கு அனுமதி வழங்குவோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு 8.5 பில்லியன் ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2024 ஜனாதிபதி தேர்தலுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் 8.5 பில்லியன் ரூபாயை தேர்தல் ஆணையகம் கோரியுள்ளது. இதேவேளை தேர்தலுக்கு தேவையான நிதியை விடுவிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நிதியமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த நிதியை எந்தவித தாமதமும் இன்றி விடுவிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளதாக நிதியமைச்சின் உயர் அதிகாரியொருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். நாட்டை பாதுகாக்க தவறியதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உச்சநீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார். கோமாகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விசேட அரசியல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் தொடர்பில் ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். அரசியலமைப்பின் 4வது பிரிவின் கீழ் நாட்டின் பாதுகாப்பிற்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது போலீசாரின் தேவை. இதனை கருத்தில் கொண்டு புலனாய்வு பிரிவு மற்றும் சிறப்பு அதிரடிப்படை செயல்பட வேண்டும். இந்த திறன்களை நாம் இழந்தால் என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். போதைப் பொருளை எதிர்த்து போராடுவதற்கான புதிய பிரசாரம் இந்த வாரம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதனை சரியான நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளார். காளி கபராதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திக்கும்பர வீதியின் கருமல்கொட பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. வீதியில் நடந்து சென்ற இருவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் காயமடைந்தார். மற்றைய நபர் தப்பியோடியதாகவும் பின்னர் காயமடைந்த நபர் அருகில் இருந்த முச்சக்கர வண்டியில் ஏற முற்பட்ட போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் முச்சக்கர வண்டியை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் முச்சக்கர வண்டியின் சாரதியும் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 34 மற்றும் 54 வயதுடைய இருவர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்த இருவரும் தற்போது கராப்பட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு கைத்துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது 3ஆக பிளவுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் 3 குழுக்களாக பிரிந்து 3 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்துள்ளனர்.
அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் அவரது குழுவினர் ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர். இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவும் அமைச்சர் மகிந்த அமரவீரவும் அறிவித்துள்ளனர். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவுடன் இணைந்து சிலர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணி ஆதரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது எதிர்வரும் 31 தேதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் மகிந்த அமரவீர அறிவித்துள்ளார். தேசிய கல்வியியல் கல்லூரி மாணவர்களுக்கான கொடுப்பனவை அடுத்த மாதம் முதல் 8,000 ரூபாவாக அதிகரிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. தற்போது 2 படிக்கும் மாணவர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட உதவித்தொகை ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் என்றும் புதிய மாணவர்களுக்கான உதவித்தொகை செப்டம்பர் மாதம் முதல் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த மாணவர்களுக்கு தற்போது வழங்கப்படும் 5,000 ரூபாய் கொடுப்பனவு 3,000 ரூபாவினால் அதிகரிக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த அமைச்சரவையில் பிரேரணையை சமர்ப்பித்து அனுமதியை பெற்றதாகவும், ஆனால் இதுவரையில் அமைச்சின் போதிய நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரகமுவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தருவிகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 to 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் இணைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 to 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கண்டியில் உள்ள விடுதியொன்றின் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி 7 சிறுவன் உயிரிழந்துள்ளதுடன் அவரது மூத்த சகோதரரும் அதே நீச்சல் குளத்தில் மூழ்கி கவலைக்கிடமான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பவத்தில் பெரலகம குருதுகொள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த முகமட் மிஸ்ஜான் என்ற சிறுவனே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த சிறுவன் தனது குடும்பத்துடன் நேற்று விடுமுறையை கழிப்பதற்காக விடுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது அங்குள்ள நீச்சல் தடாகத்திற்கு அருகில் தனியாக இருந்தபோது நீச்சல் குளத்தில் விழுந்துள்ளார். அதை கண்ட அவரது மூத்த சகோதரன் நீச்சல் தடாகத்தில் குதித்து தனது தம்பியை காப்பாற்ற முயன்ற போது அவரும் நீரில் மூழ்கியுள்ளார். இந்நிலையில் மீட்கப்பட்ட சிறுவன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது உயிரிழந்துள்ளதுடன் மூத்த சகோதரன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கண்டி தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.